நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து ரெண்டு மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று சில்க் த்ரெட், இன்னொன்று ஜரி த்ரெட் வச்சு. முதல்ல வந்து நம்ம டிசைனை வந்து ஒரு ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணி இந்த மாதிரி சாப்பா பவுடர் போட்டு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஒரே மாதிரியே வரும். நீங்கள் சும்மா வெறும் இதை மட்டும் வச்சு ஹேண்டில் ட்ரா பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பண்ணி ஒரு சின்ன பூவாக இருந்தால் கூட நீங்கள் ட்ரேசிங் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், நீட்டாகவும் வரும். இது ஃபுல்லாக லோட் ஸ்டிச்சு, ப்ளூ கலரில் அவங்க சாரீ ப்ளூ கலர்னால இது ஃபுல்லாகவே லோட் ஸ்டிச் வச்சு பண்ணுறோம். அவுட்லைன் வந்து ஜெரி த்ரெட்டில் கொடுக்குறோம். இது பார்க்க நல்லாவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம், ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். நம்பர் இருக்குது, 10 ரூபா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே லோட் ஸ்டிச் வச்சு தான் பார்க்குறோம். லீஃப்லேயும் லோட் ஸ்டிச் கொடுக்குறோம், அதேமாதிரி மேலே இருக்க ஃப்ளவருக்கும் லோட் ஸ்டிச் கொடுக்குறோம். லோட் ஸ்டிச் போடும்போது நீங்கள் எப்பயுமே கிராஸாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், நேராக போடக்கூடாது. உள்ளே வந்து 80 ரூபா தெரியும், உள்ளே த்ரெட்டு வந்து கொடுத்துட்டு பண்ணலாம், ஜர்தோஸ் கொடுத்தும் பண்ணலாம். அது மாதிரி அப்போ தான் கொஞ்சம் 80 ரூபா தெரியும். த்ரெட்டு ரோப் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 80 ரூபா இருக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே கொடுத்து பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. கஸ்டமைஸ் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் என்ன மாதிரி ப்ளவுஸ் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். வேண்டவங்க நான் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது அவுட்லைன் வந்து ஜெரி த்ரெட்டில் கொடுத்துருக்குறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஹேண்டுடைய டிசைனும் இருக்குது.